हेलो फ्रेंड्स, वेलकम टू निवीस किचन। इनकी नाम से ये पूरा रेसिपी वांदे चिकन शावरमा। एक बाउल ला चिकन एड़त्तु कोंगा, मंजल तूल, मुलगा तूल, मल्ली तूल, गरम मसाला, तैर, उप्पु, इदेलाट्यों नला मिक्स पनी करनो। इधर 3 हाफ फ्रीजर ले वच्ची रेफ्रिजरेट पननो। इन्नेकी ना वंदु कोल्ड ग्रेन ऐड पनिकिरा। साल्ट घी अदुक्कु 2 स्पून ऑयल, तैर, नल्ला मिक्स पनिकेनो। इपले तन्नी उत्तिकिते मिक्स पनिकेनो। कुंज कुंजमा तन्नी उत्तिकिते मिक्स पनिकेनो। इंदालोक नल्ला मिक्स पनिकेनो। इपो इदयो 3 हाफ और ईर तुनी पोट मूड़ वचिकनो। और पूंड और मूण पल पूंड पोल कट्टी नम ऑलरेडी मैनेस செஞ்சிருக்கோம் சோ அதல வந்து இந்த பூண்ட mix பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி கடுகிடுச்சது சோ அதனால தான் கருப்பா இருக்கு சோ பூண்ட ஆட் பண்ணி மைனஸ்ல mix பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா பூண்ட ஆயில் எக் லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இதுகாக தனியா கூட ஷவர்மாக்கும் தனியா நம்ம வந்து மைனஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுல்ல வெஜிடபிள்ஸ் ஆனியன் கேரட் கேப்சிகம் அதுக்கு அப்புறமா ஆனியன் கேரட் கேப்சிகம் அதுக்கு அப்புறமா வெள்ளரிக்கா குக்கும்பர் இது பதிலா நீங்க வந்து கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமா salt salt pepper lemon juice இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கணும் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கணும் நல்லா mix பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒரு தவால ஆயில் விட்டு நம்ம வந்து chicken deep fry பண்ணிக்கலாம் chicken deep fry चिकन मैं से हाफ एन हवर्ना फ्रिजल चिकन रेडी आिकन चिना पीसा कट पड़ी वो सो मेरी इलेचिको ना बुफन वो सो चिकन इतमारी कट पनी रेडी पनी चिकनो इधर और 6 शावरमा पुले वरों नमक पनीर कर ला सो इतमारी पफ्फना इलाब ब्रेड्स इतमारी पफ्फन वरों
ஸோ இந்த மாதிரி நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிரெட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயனைஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சிக்கன் இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அது கூடவும் நம்ம மயனைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணி வச்சா நம்ம சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடும். நீங்கள் அது சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனே வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செய்யலாம். இல்லை நீங்கள் மயனைஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மயனைஸ் கூட மிக்ஸ் பண்ணாமல் சிக்கனை அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வச்சு அப்படி ஸ்டஃப் பண்ணி கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது சிக்கன் அப்புறமா வெஜிடபிள்ஸ் மைனஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மைனஸ் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம